ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து மண்சட்டி தான் செய்ய போகிறேன். இப்போ மண்சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு கல் உப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். கல் உப்பு போட்டால் சீக்கிரமாக வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து 4 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அது வந்து ஊற்றிக்கலாம். நம்மளோட வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் மசாலா சேர்த்துக்கணாலும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மசாலாலாம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி வச்சுக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்லாம் வந்து இந்த மாதிரி ஒன்றா எடுத்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கலாம். ஏன்னா மண்சட்டி சீக்கிரமாக தீஞ்சிரும். இப்போ எல்லா சிக்கனும் போட்டாச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் நம்மளுக்கு. அதிலே வந்து 1/4 சிக்கன் வெந்துடும். இப்போ மூடி போட்டு மீடியம் ஸ்லோவில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நான் வந்து 1 குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்திங்களா, நம்மளோட சிக்கன் வந்து 1/4 வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னா குடமிளகாலாம் வந்து குழஞ்சிரும். இப்போ நம்ம குடமிளகாய் கொட்டியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ஸ்லோவில் வச்சு இப்போ குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்களா, சூப்பராக நம்ம சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.